ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் அழகு ஒன்று கோட்டைகளும் அரண்மனைகளும் தமிழகத்தை மன்னர் பலர் சிறப்பாக ஆட்சி புரிந்துள்ளனர் அவர்களுள் சேர சோழ பாண்டியர் பல்லவர் நாயக்கர் முதலியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் ஆகியோர் தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கினர் டச்சு பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர் போன்ற அயல் நாட்டினரும் நமது நாட்டிற்குள் நுழைந்து கோட்டைகளை கட்டியுள்ளனர் அந்த கால கட்டிடக்கலையின் நினைவு சின்னங்கள் அரண்மனைகள் கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்களாக பாதுகாக்கப்படுகின்றன தற்பொழுது சில அரண்மனைகளும் கோட்டைகளும் மட்டுமே நல்ல நிலையில் உள்ளன அவை தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்களாக விளங்குகின்றன வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டையாகும் தமிழ்நாட்டின் கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக கருதப்படுகிறது இது ஆழமான மற்றும் அகலமான அகழியால் சூழப்பட்டுள்ளது இந்த அகழி ஆயிரக்கணக்கான முதலைகளை கொண்டிருந்ததால் படையெடுப்பவர்கள் இதனை கடக்க அஞ்சினர் வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு ஆகும் இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக உள்ளன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது வேலூர் கோட்டைக்குள் புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில் தேவாலயம் மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ளன வேலூர் கோட்டையின் உள்ளே முக்கியமான ஐந்து மகால்கள் காணப்படுகின்றன அவை ஹைதர் மகால் திப்பு மகால் பேகம் மகால் கண்டி மகால் பாதுஷா மகால் திண்டுக்கல் கோட்டை தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இது பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது தற்போது இக்கோட்டையை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருந்தது புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை ஆகும் இக்கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது இக்கோட்டையினுள் மாநில தலைமை செயலகம் செயல்படுகிறது திருமயம் கோட்டை திருமயம் கோட்டை அதன் அழகு மற்றும் கட்டடக்கலைக்காக புகழ் பெற்றது இது தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் அமைந்துள்ளது திருமயம் கோட்டை மிக பெரிய பாறை கல்வெட்டுக்களை கொண்டுள்ளது இது ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது சதுரங்கப்பட்டினம் கோட்டை டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டையாகும் இது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகளில் ஒன்றாகும் இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்று மலைக்குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது பதிமூணு கிலோமீட்டர் நீளமுள்ள கோட்டை சுவர்கள் மூன்று மலைக்குன்றுகளையும் இணைக்கின்றன இக்கோட்டை எண்ணூறு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது கோட்டையை சுற்றி எண்பது அடி அகலம் கொண்ட உள்ளது செஞ்சிக்கோட்டை பல சிறப்பு அமைவுகளை கொண்டுள்ளது அவை திருமண மண்டபம் கோவில்கள் ஆணைக்குளம் களஞ்சியங்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் தரங்கம்பாடி கோட்டை டேனிஸ் கோட்டை என்று அழைக்கப்படும் தரங்கம்பாடி கோட்டை தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வங்காள விரியுடாவின் கரையில் அமைந்துள்ளது இந்த கோட்டை சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டுள்ளது கோட்டையின் மையப்பகுதியில் நான்கு குவிமாடங்கள் உள்ளன மண்டபத்தின் மைய தூண் குவிமாடங்களின் முழு எடையும் தா தாங்குகிறது ஹை கிட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கோட்டைகளை பற்றி முழுசாக பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அரண்மனைகள் பற்றிய கருத்துக்களை நம்ம பார்ப்போம் ஸோ லேர்ன் ஈஸி பி ஹாப்பி தேங்க்யூ